ஆல் அண்டர் ஒன் ரூஃப்ல நிறைய திங்ஸ் நான் ஹாப்பியா ஷாப்பிங் பண்ணிட்டேன். ஜாலியா வேலவன் ஸ்டோர்லும் ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க. ஹாப்பி ஷாப்பிங். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. மருத்துவர்கள் மருத்துவர்கள் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ஓரளவிற்கு முன்னேறி இருக்கிறார். மிக விரைவில் பூரண குணமடைவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆக நேற்றே தமிழக முதலமைச்சர் அவர்கள் சொன்னதைப் போல ஒன்றிய அரசு பாஜக ஆட்சி இல்லாத மாநிலங்களில் இருக்கிற அமைச்சர்களையும் அந்த கட்சியினரையும் பழிவாங்குகின்ற நடவடிக்கையிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. டெல்லியாக இருந்தாலும், கர்நாடகமாக இருந்தாலும், மேற்கு வங்கமாக இருந்தாலும், அங்கே இருந்த நடவடிக்கை இன்று தமிழகத்திலே தொடங்கியிருக்கிறது. இதற்கெல்லாம் அஞ்சுபவர் அல்ல நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள். எந்த பழிவாங்கும் நடவடிக்கையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் திறமையும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எந்த காலத்திலும் நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. இது எங்களையெல்லாம் பழிவாங்குவதற்கு கடந்த காலங்களிலே ஏன் தளபதி அவர்களையே மிசாவிலே பிடித்து போட்டு பழிவாங்கியவர்களெல்லாம் உண்டு. எதுவாக இருந்தாலும் அவைகளையெல்லாம் எதிர்கொண்டு நிச்சயமாக இந்த ஒன்றிய அரசினுடைய இந்த பொய்ப் பிரச்சாரத்தை, அரசியலுக்காக செய்கிற இந்த நிகழ்வுகளை தமிழகத்து மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இன்னும் தெளிவாக இவர்கள் புரிந்து கொள்வார்கள். சார், பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காரு சார், பேசுறீங்களா? எப்படி சார், கஷ்டமாக இருக்கு. நெஞ்சு வழியில் படுத்திருக்காரு, அவரால் பேச முடியல. ஒன்று நெஞ்சு வழியில் படுத்திருக்காரு, கேட்டால் அவரால் ரொம்ப சிரமமாக இருக்காரு. அதான் சார், அனைத்து மருத்துவர்கள் அங்கே இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹெல்த் மினிஸ்டர் அங்கே இருக்காரு, எல்லாம் இருக்காங்க. பேச முடியல அவரால், நெஞ்சு வழியில் சிரமமாக இருக்காரு. இல்லை, பேச முடியல, சிரமத்தில் இருக்கார். அதுதான் சிரமப்பட்டது. அது தெரியும், அதெல்லாம் இல்லை, எனக்கு அது தெரியாது. நான் அதெல்லாம் கேட்கல, பார்த்தேன். அவரால் பேச முடியல, அவரை தட்டி கொடுத்துட்டு வந்துட்டான். நம்ம ஒரு மணி நேரம் காத்திருந்தேன், அவரை மொதல் தூங்கிட்டு இருக்காருனாங்க, அப்புறம் கூப்பிட்டாங்க, அனுமதிச்சு கொடுத்தாங்க. அதான் எல்லாம் இல்லை, எல்லாம் அவங்க அனுமதி, அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போனோம். அனுமதி வாங்கிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.